ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பவுமே எல்லாமே ஸ்மூத்தா இருக்காதுல்ல. வி ஆல்சோ கம் அக்ராஸ் ரஃப் சிச்சுவேஷன்ஸ். நாமும் அநேக நேரம் சோர்ந்து போகிற நாட்கள் நேரம் உண்டு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை உயர்த்தும்படியாய் அவரில் அன்பு கூறும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. அநேக நேரம் சொல்கிறோம், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும். இந்த கேள்வி எத்தனை பேர் கேட்டு பார்த்துருக்குறோம். உண்மை விசுவாசிக்கிறேனே, உண்மை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தாமதம். கேட்டிருக்கிறோமா, கேட்டிருக்கிறோமா? தாவீதை முன்குறித்து அபிஷேகித்தவர் சத்தமாக சொல்லுங்களேன், ஆண்டவர். கொடுக்குறீங்களா? தாவீதை முன்குறிச்சது நீங்களா நானா? யாருங்க முன்குறிச்சு? தவிர கர்த்தர் அவரை ராஜாவாக, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முன்குறித்தவர் கர்த்தர். ஆடு மேய்ச்சிருக்கிறாரு, சிங்கம் தேடி வருது, நிமிஷத்தில் காலி பண்ணிடுறாரு. கரடி தேடி வருது, காலி பண்ணிடுறாரு. கோலியாத் வருகிறான், ஆண்டவரையே இகழ்ந்து பேசுகிறான். நிமிட நேரத்தில் கீழே போயிடுறான். ஆனால் தாவீது வாழ்க்கையில் சவுல், சவுல் ராஜா எளிதாக மேற்கொண்ட முடிச்சா 13 வருஷத்துக்கு மேலே காத்திருந்தார். 13 வருஷத்துக்கு மேலே காத்திருந்தார். கேட்டிருந்தா கேள்வி கேட்டுக்கலாம், ஏன் ஆண்டவரே உண்மை தானே நேசித்தேன், நீ தானே நான் முன்குறித்தேன். இன் ஆர் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வென் வி லுக் அப் டு அவர் லார்ட், நம்முடைய கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருப்பார். கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? எது நடந்தாலும் நன்றி சொல்லியே, எது நடந்தாலும் நன்றி சொல்லி துதித்திடுவே, எந்த நேரம் எந்த நேசுவோ கரங்களோயத்து சொல்லுவோம், எது நடந்தாலும் நன்றி சொல்லியே துதித்திடுவே, எந்த நேரம் எந்த நேசுவோ மகிழ்ந்திருப்பே.